श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राहणनबुद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थे स्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजुववारिवृदां यथा विनिमयः यत्र त्रिसर्गो मृषा भाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यम् परम् धीमहि धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणाम् सताम् विहेद्यम् वास्तवमत्र अस्तु विशदम् वस्तु शिवदम् तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिः सक्षणात् निगमकल्पतरुर्गलितम् फलम् शुकमुखात् अमृतद्रवसंयुतम् पिबत भागवतम् रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः धर्मपुत्ररुடைய கலக்கத்தை பத்தி பார்த்தோம். இதுக்கு முன்ன இந்த சன்னிவேசத்தை பார்க்கணும். அடுத்து பட்டாபிஷேகம் தர்மபுரத்திற்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தாச்சு. அந்த லெவல்ல முடிஞ்செடுத்து, அதாவது யார் யாரெல்லாம் போயிட்டாலோ போயிட்டு வாழ்க்கெல்லாம் உதகாஞ்சலி தர்ப்பணங்கள்லாம் பண்ணியாச்சு. அவர் கிளம்பிட்டு கிளம்பச்சு ஓடி வர, யாரு உத்தர ஓடி வர, அவ ஓடி வந்து கதர்ற, அவதான் பிரார்த்தனை பண்ற. பாகி பாகின்னு சொல்லிட்டு என்ன ரட்சணம் பண்ண, ஐயோ என்ன ரட்சணம் பண்ண, என்ன காப்பாத்தேன் காப்பாத்தேன்னு வர. எனக்கு ஒரே குழந்தையா இருந்துட்டு இருக்கா, இவனை போய் நீ தான் காப்பாத்தணும்னு சொல்லி அவ பிரார்த்தனை பண்ற. இப்படி வாசு பிரார்த்தனை பண்ண பிற்பாடு அவளுக்கு என்ன பண்ணதுன்றத சொல்லல. அவங்க எப்படி பரீட்சித்து அந்த இடத்துல தான் பரீட்சித்தினுடைய ஜனனம் சொல்லணும். நிறுத்திட்டு அவளுக்கு மாத்திரம் வரல அந்த அஸ்திரம், பாண்டவர்கள் எல்லாருக்கும் அஸ்திரம் வந்தது. பாண்டவர்கள் எல்லாருக்கும் அஸ்திரம், அந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிக்கிட்டு எல்லாருமே கஷ்டப்பட்டா தன்னுடைய சுதர்சன சக்கரத்தினால பாண்டவர்கள் எல்லாரையும் ரட்சணம் பண்ணு. ஆயுதமே எடுக்க மாட்டேன்னவர் ஆயுதத்தை, அது யுத்தம் தான் முடிஞ்சு போச்சு, இனிமே பிரதிஜா ஹானி இல்லை, தனக்கு வேண்டியது எல்லாம் ரட்சணம் பண்றதுதான் சக்கரத்தாழ்வாரை கொண்டு ரட்சணம் பண்ணுன்றத பார்த்தோம். நாம இப்படி எல்லா சமயத்திலையும் ரட்சணம் பண்றத பார்த்த உடனே குந்தி ஸ்தோத்திரம் பண்றா கண்ணனை. அப்பா ஒன்னாலதான் வருது, எப்ப எப்பெல்லாம் எங்களுக்கு ஆபத்து வருதோ அப்பெல்லாம் நீ வந்து எங்களை ரட்சணம் பண்ற. ஆபத்தே நிறைய வந்தா வந்துட்டு போட்டோம், உன்னுடைய ரட்சணம் இருந்துட்டு இருக்க, இதுக்காகவே ஆபத்தெல்லாம் நாங்க வர வச்சுக்கலாம் போல இருக்குன்னு சொல்றாரு. எப்படி குந்தி ஸ்தோத்திரம் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு தர்மபுத்திரர் சொல்ற வார்த்தை, அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துட்டு இருக்கு. இந்த சன்னிவேசத்துல எல்லாரும் எல்லாரையும் இழந்துட்டான், பாண்டவர்களுக்கும் புத்திரசோகம் சமானமான, திருதராஷ்டிரனுக்கு என்ன புத்திரசோகமோ, காந்தாரிக்கு என்ன புத்திரசோகமோ, அதே புத்திரசோகம் திரௌபதிக்கு, அதே புத்திரசோகம் பாண்டவர்களுக்கும். இப்ப ரெண்டு பேருடைய ஸ்திதியும் சமானமாக இருந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கச்சே இந்த சமயத்துலதான் தர்மபுத்திரர் கலங்கரே. நேத்தியே சொன்ன நானு யுத்தம் பண்ணத்தே க்ஷத்ரியனுக்கு யுத்தம் பண்ணுவதுன்றது ஒரு தர்மம்,
ஆகையால அந்த தர்மத்தை அனுஷ்டிச்சமானாக்க நமக்கு நல்லதுதான். ஹதோவா பிராப்ஸது, ஒருத்த என்ன யுத்தத்துல போனா ரெண்டுதான் நடக்கும், ஒண்ணு தான் ஜெயிக்கிறது, இல்லைன்னா எதிராளியால கொல்லப்பட்டு மாண்டு போறது, ரெண்டும் லாபம்தான். நாம ஜெயிச்சமானாக்கா இந்த ராஜ்யத்தை அடைய போறோம். இதே யுத்தத்துல புறமுதுகிட்டு போகாமல் எதிராளியோட அம்புனால பாணங்கள்னால நமக்கே கணக்கு ஒரு பிராணவியோகம் ஏற்பட்டதுன்னாக்க அப்ப சொர்க்கத்தை அடைய போறோம். அப்ப யுத்தத்துல எல்லா பிரகாரத்திலையும் நன்மையை கொடுக்கக்கூடியதுதான். இந்த தர்மத்தை நன்னாக உணர்ந்தவர் தர்மபுத்திரர், ஆகையாலதான் யுத்தம் ஆரம்பிக்கச்சே அவருக்கு எந்த கலக்கமும் இல்லை. நேர போறேன் தன்னுடைய ஆச்சாரியர்களாக இருந்துருக்கிற துரோணாச்சாரியர், பீஷ்மர், கிருபர் போன்ற மகான்கள் எல்லாம் சேவிக்கிறேன், சேவிச்சு அவளிடத்துல இருந்து ஜெய விஜய் பவான்னு ஆசீர்வாதம் வாங்கிட்டு யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்ப அவர் நினைச்சுக்கிறே, நாம் சில சில சமயங்கள்ல நம்ம ஒரு தப்பு காரியம் பண்ணிடுவோம், தப்பு காரியம் பண்ணிட்டு அதுக்கு தேத்தரவு பண்ணிப்போம், இல்ல இல்ல இந்த மாதிரி சமயத்துல தப்பு பண்ணா பரவாயில்லன்னு சாஸ்திரத்திலேயே சொல்லிருக்கு, ஆகையில இது நம்ம தப்பு பண்ணதுனால நமக்கு ஒன்னும் பெரிய தோஷம் வராது நினைச்சுக்கலாம். ஆனா உள் மனத்துல வரைச்சு அந்த தப்பு விபரீதத்துல முடியறது பாருங்கோ, அப்ப மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துட்டு இருக்கும். இது சாஸ்திரத்துல சம்மதமாக இருந்ததுனாலும் கூட அது விபரீதமா எடுத்தோம்னா அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். இப்போ ஆபத் காலத்துல, விவாக காலத்துல இந்த மாதிரி சன்னிவேசங்கள்லாம் வரைச்சு பொய் சொன்னா பரவாயில்லன்னு சாஸ்திரமே அனுமதிச்சிருக்கு. ஒரு விவாக காலத்துக்காக ஏதோ ஒரு தப்பு சொல்றோம், அதாவது பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், முரடனா ஒரு பொண்ணு இருக்கா இல்ல முரடனா ஒரு பையன் இருக்கா இல்ல முரடா ஒரு பொண்ணு இருக்கா, இந்த தப்பு சொன்ன உடனே முதல்ல தெரியாது, அப்புறமா தப்புன்றது தெரிஞ்சது, அந்த பொய் சொன்னது தெரியறது. சரி ஏதோ போனா போயிட்டு போறது, சரி இனிமே நமக்கு இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சுண்டு அதை ஏத்துண்டு பண்றவாளா இருந்தாக்க நாம பண்ணின காரியம் நல்லதா இருக்கும். அதை ஏத்துக்காத ரெண்டும் சண்டை போட்டு இருந்துகள்னாக்க, ஐயோ இந்த பசங்களுக்கு போய் நான் கல்யாணம் பண்ணி வச்சினேன்னு யார் கல்யாணம் பண்ணி வச்சாலோ அவ மனசுல எப்ப பார்த்தாலும் ஒரு குறுகுறுப்பு இருந்துட்டே இருந்துட்டு இருக்கும். நான் தப்பு பண்ணலைன்றது வேணா நினைச்சுட்டு இருக்கலாம், ஆனா இதனால எனக்கு பாப்பம் வராதுன்னு வேணா நினைச்சுட்டு இருக்கலாம், ஆனா தான் பண்ணது தப்புதான்றது இருக்கும். அதே மாதிரி இது யுத்தத்துல நடக்கிறது, யுத்தத்தில் நடந்த உடனே பாக்குறேன் எல்லாரும் மொத்தருடாது மொத்த பேரும் போயாச்சு, இவா பக்கத்துல அவா பக்கத்துல இருந்தவா எல்லாரும் போயாச்சு. இங்க சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இருக்கு, இந்த குழந்தைகள் எல்லாம் பாக்குறேன் நகரத்துல பார்த்தோம்னா யார எங்கடான்னு, எங்க அப்பா தர்மபுத்திரருக்கோசரம் சண்டை போட போனே திரும்பி வரல அப்படின்றான். இன்னொரு குழந்தை சொல்றான், எங்க அப்பா ராஜா துரியோதனுக்காக போனார் திரும்பி வரல சொல்றான். அந்த குழந்தை சொல்றது இன்னொரு பக்கம் திரும்புற, திரும்பினா பெண்கள் அப்படியே அழுதுன்னு இருக்கா, அவ தர்மபுத்திரனுக்காக போனாலோ இல்ல யாருக்கோ ஒருத்தருக்காக சண்டை போட போனவா சண்டை போட போனவா திரும்பி வரல, எங்க பார்த்தாலும் ஒரே அழுகுரல். இந்த அழுகுரலோட இருந்துட்டு இருக்கச்சே, நான் தர்மமான மார்க்கத்துல தான் நான் யுத்தம் பண்ண நானே, ஆகையால இதெல்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாதுன்னு யாராலையும் என்ன சொல்ல முடியுமா, அங்கங்க ஒரு வேதனை, அந்த வேதனைய தாங்க முடியல இவரால, நாம தான் பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி. என்ன தப்பு பண்ணிருக்கேன்னா, அன்னைக்கு தோணாத கலக்கம் இன்னைக்கு என்ன வந்திருக்குன்றதுதான் பார்க்கணும். அன்னைக்கு இதே இதுதான் இதே மாதிரி நம்ம சேர்ந்தவர்களை எல்லாம் அழிக்கும்படியான வதம் பண்ணும்படியான ஒரு நிலை வருது, கார்பண்ய தோஷோப எது தர்மம் எது அதர்மம்னு தெரியலன்னு அர்ஜுனன் கண்ணனை கேட்டான், கண்ணன் உபதேசம் பண்ணார் 18 அத்தியாயம்,
அது அர்ஜுனுக்கு மாத்திரம்தான் உபதேசம் பண்ணாரு. இவெல்லாம் யாரும் அந்த உபதேசத்தை கேட்கல. அன்னைக்கு தர்மபுத்திரர் நினைச்சுட்டே தனக்கே எல்லா தர்மமும் தெரியும்னுட்டு, அதனால அவருக்கு தர்மத்துல ஒரு சந்தேகமே வரல. நாம பண்ற காரியம் சரின்ற எண்ணத்தோடயே அவர் இருந்துட்டேன். இப்பவும் தாம் பண்ணின காரியம் தப்புன்னு எண்ணம் வரல, ஆனா கூட அது தர்மம் இல்லைன்ற எண்ணம் வரல. ஆனா அந்த தர்மம்னு சொல்றது கூட வெறும் ஒரு சாக்கு மாதிரி தான் தோன்றது. ஒரு சால் சாப்புன்னு சொல்லுவாளே, அந்த மாதிரிதான் அவருக்கு தோணித்தான். அதனால அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டேதான். எந்த பக்கம் பார்த்தாலும் சத்திரியாள்லாம் எதிராளிகளோட சண்டை போடலாம் என்ன சொல்லிருக்கு, அது சத்திரியர்களுக்கு தர்மம்னு எதுக்கு சொல்லிருக்குன்னு கேட்டா, நம்மளுடைய பிரஜைகளை ரட்சணம் பண்றதுக்காக இந்த பிரஜா ரட்சணத்துல அதுக்கு ஒரு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி ஒரு யுத்தம் வந்ததுன்னா அந்த யுத்தத்துல சண்டை போடுறதுனால தோஷம் இல்லைன்றது சொல்லிருக்கு. இவ துரியோதனும் பாண்டவாளும் போட்டுண்ட சண்டை பிரஜா ரட்சணத்துக்காக போட்டுண்ட சண்டையாயிட்டு யோசனை பண்ணி பார்த்தேன். தர்மபுத்திரன் யோசனை பண்ணி பார்த்தேன். இதே விராட்ட பருவத்துல வரச்சே அங்க விராட்ட ராஜாவை குறிச்சு இங்க ஹஸ்தினாபுரத்துல இருந்து துரியோதனன் படகளோட வந்துட்டான். அங்க இவெல்லாம் போய் சண்டை போடுறா, திருப்பி சண்டை போடுறா, அர்ஜுனன் சண்டை போடுறான், இதெல்லாம் போன்றோம். அந்த சண்டைன்றது ஸ்வராஜ்ய ரட்சணத்துக்காக போட்ட சண்டை, அது அதை ஒத்துக்கலாம். இங்க என்ன சண்டை? அது பங்காளி சண்டை. இந்த பங்காளி சண்டையில போயிட்டு வா யாரு அபலக எல்லாம் அவள்லாம் எத்தனை ஒண்ணுமே அதுல ஒண்ணு சம்பந்தமே இல்லாதவள்லாம் பிராணனை விட்டுட்டா. இத்தனை ஜனங்களும் அபலகளா இருந்துருக்கு, இந்த குழந்தைகளை பாக்குறா, இந்த மாதிரி அந்த பெண்களை பாக்குற, இதெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு மனசே கேட்கல. என்னதான் நாம தர்மத்தை அனுஷ்டிச்சோம்னாலும் கூட இப்படியா ஒரு தர்மம் பண்ண சொல்லிருக்குன்னு சொல்ற. நைனோராஜ்யா பிரஜா பக்து தர்ம யுத்தே வதோத்விஷாம் இதி மே நது போதாய கல்பதே சாசனம் வச்சா. ராஜா தர்மமான யுத்தத்துல கொல்லும்படியான ஒரு நிலை ஏற்பட்டதுன்னாக்க அது அவனுக்கு தர்மம் தானே தவிர அதுக்காக சோக்கிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்றது. ஆனா இந்த சாஸ்திர வச்சனம் எனக்கு ஒரு தேத்தரவு சொல்றதா இல்லை, என் மனசினுடைய ஏற்பட்ட ஒரு புண்ணுக்கு ஆறுதல் சொல்லுவதாக அது இல்லை அப்படின்னா. ஸ்ரீணாம் மத்வத பந்தூனாம் துரோகோயோ சாவிகச்சும் சாவிஹோத்திதா கர்மபிஹி கிரகமே தீயை நாகம் கல்யோ வியபோஹிதும். என்ன பண்றோம் இப்ப இந்த இத்தனை ஸ்திரீகள் இத்தனை குழந்தைகள் இவ எல்லாரும் கஷ்டப்படுறாளே, இதுக்கெல்லாம் என்ன பாப்பம் பண்ணம்னாக்க, என்ன புண்ணிய காரியம் பண்ணம்னாக்க இந்த பாப்பங்கள்லாம் பாப்பம். சர்வம் பாப்மானம் தரதி தரதி பிரம் தரதி தரதி பிரம்ம ஹத்யாயோஸ்வமேதே நயஜதே யௌச்சைனமேபம் வேத தரதி தரதி பிரம்ம ஹத்யாம் யோஸ்வமேதே நயஜதே. அது தரதி தரதி தாண்டிடுறான் தாண்டிடுறான். ஒரு அசுமேத யாகத்தை பண்ணமனாக்க பிரம்மஹத்தி பண்ணிருந்தா கூட அந்த பாபத்தை கூட தரத்தி தரத்தின்னு சொல்றதுனால அவன் தாண்டி விடுறான்னு சொல்லி சொல்ற. இப்ப நான் யோசனை பண்ணி பாக்குறேன். நான் ஒரு கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு இனிமே தர்மபுத்திரர் இந்த திரௌபதியோட இருந்துட்டு எத்தனை அசுமேத யாகம் பண்ணினா கூட இத்தனை பேரை நான் வந்து சாகடிக்கும்படியான ஒரு யுத்தத்துக்கு காரணமாக போயிட்டேன்னு, இத்தனை குழந்தைகளுடைய அழுக்குரல், இத்தனை பெண்களுடைய அழுக்குரல், இதுக்கெல்லாம் சமாதானம் எங்கேந்து வரப்போறது, எத்தை வச்சு நான் பண்ண போறேன்னு தெரியலையா. அதுதான் தர்மபுத்திரருடைய கலக்கம், அவருடைய அழுகைக்கு காரணம். அப்படி அழுதுன்னு இருக்கிற தர்மபுத்திரர் இதுக்கெல்லாம் என்ன வழின்னு தெரியலன்னு பாக்குற.
பக்கத்திலேதான் கண்ணன் இருக்கு. அந்த கண்ணனை கூட்டு கேட்கலாமா? அர்ஜுனன் கேட்ட மாதிரி, அப்பா கண்ணா நீ தான் சொல்லுன்னு சொல்லக்கூடாதா? தோணல அவருக்கு. அவருக்கு தோணுனது மொத்தம் பீஷ்மர் ஒத்தரே தான் குறிக்கோளா இருந்துட்டு இருக்கு. இந்த யுத்த காலத்துல இவர் அங்கேருந்து வந்துட்டு ஹஸ்தினாபுரம் வந்தாய் போச்சு, வந்த பிற்பாடு மறுபடியும் குருட்சேத்திரத்துக்கு கிளம்பி போறேன். அதுதான் இங்க சுவாரஸ்யம். யார கேட்டா தன்னுடைய மனசுக்கு சமாதானம் சொல்லுவார். இப்ப கண்ணனிடத்திலேயே அப்பிரத்தியம் வந்துடுத்து, நம்பிக்கை இல்லாததனம் வந்துடுத்து. என்ன, கண்ணன் தான் லீட் பண்ணி இந்த யுத்தத்தை நடக்க வச்சவ, நீ யுத்தம் பண்ணினதுனால தப்பு இல்லைன்னு சொன்னவ, ஆகையால கண்ணனை சொன்னாக்க கண்டிப்பா நான் தப்பு பண்ணலன்னு தான் சொல்லுவேன், நீ அழாதரான்னு தான் சொல்ல போறே தர்மபுத்திர. அப்ப நிஷ்பட்ச பாத்தமா சொல்ல போறவா யார் இருக்கன்னா பீஷ்மர் ஒருத்தர் தான் அவருக்கு தோணித்தான் தர்மபுத்திரருக்கு. சரி நான் போறேன், பீஷ்மபுத்திரர் பீஷ்மர் எங்க இருந்துட்டு இருக்காரோ அவரை பார்த்து நான் கேட்கணும், அவருண்ட போய் ஒன்னு அழணும் நான்னு தீர்மானம் பண்ணிட்டே தர்மபுத்திர அவருக்கு. இதிபீதா பிரஜா துரோகாத்து சர்வ தர்ம விசிகிச்சயா தோ வினசனம் பிராங்காத் எத்திர தேவவிரதோ பதத்து. எத்திர தேவவிரதா அப்பபத்தது, எந்த இடத்துல தேவவிரதம், அதாவது பீஷ்மர் எங்க தேவவிரதம்னு பீஷ்மருக்கு ஒரு பேர், அவர் எங்க விழுந்தாரோ அவர் தேடிட்டு போறாரா யுத்த காலத்துல எங்க இருக்காரோ அவரை போய் பார்க்கணும். தர்மபுத்திரர் போறேன், தர்மபுத்திரர் போனா எல்லாரும் வாய்மூண்டு இருப்பாள், அவருக்கு ஒரு மனசுல ஒரு சாந்தி இல்லாததுனால தானே அவர் போறேன். அப்ப போகச்சே கூட எல்லாரும் போறாளாம். ததாதே பிராதர சர்வே சதஸ்வைஹி ஸ்வர்ணபூஷிதைஹி அன்வகச்சன் ரதைர் விப்ராஹ அந்த காலத்துல எல்லாம் வெட்ட வெளிச்சம், நல்ல பிரகாசமா தான் ஒவ்வொரு காரியத்தையும் எல்லாரும் பண்ணுவா. தப்பு பண்ணாலும் கூட நல்ல எல்லார் சபையில்தான், எல்லார் நடுவில் நான் தப்பு பண்ணிட்டேன், சபையோர்கள்லாம் எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அந்த தண்டனையை நீங்க கொடுங்கோ என்று அப்படியே கேட்பாவ. இது தண்டன் தப்பு பண்ணிட்டு போய் ஒழிஞ்சுக்கிறவா யாரும் கிடையாது. இப்போ பீஷ்மரிடத்துல தர்மபுத்திரர் போரே, தனக்கு மனசுல சாந்தி இல்லை, இது ராஜா க்ஷத்ரிய யுத்தத்துல க்ஷத்ரியால வதம் பண்றது, யுத்தத்துல வதம் பண்றதுன்றது ராஜாவுக்கு பாபம் இல்லைன்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்க அவருடைய மனசுல அது காம்ப்ரமைஸ் ஆற மாதிரி விஷயமாக ஆகல. இந்த ஜனங்களுடைய கஷ்டத்தெல்லாம் நேர நேர பிரத்யத்துல பார்த்துட்டு அவருக்கு அதனால சோகம் அதிகமாயிட்டே வருது, கிருஷ்ணனையும் கேட்க முடியல, என்ன பண்ணலாம்னுட்டு போனாராம். ஆகையால இவரிடத்துல பீஷ்மரிடத்துல போய் கேட்கணும். பீஷ்மருக்கு என்ன விசேஷம்னா, அவர் தனக்கு எப்ப இந்த சரீரத்தை விட்டு இந்த ஆத்மா போகணும்னு அவர் எப்ப ஆசைப்படுறாரோ அப்ப இந்த பிராணனை விடக்கூடிய சாமர்த்தியம் அவருக்கு. அவர் பெரிய யோகி. நம்மளெல்லாம் இன்னும் ஒரு நாள் இந்த சரீரத்தோட இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் ஒரு நாள் இருக்க முடியாது, இல்ல ஒரு நாள் மென்னையே போகணும்னு ஆசைப்பட்டாலும் போக முடியாது. அது என்னைக்கு நமக்கு எழுதி வச்சிருக்காரோ அன்னைக்குதான் நம்மளால இந்த சரீரத்தை விட முடியும்ன்றது எல்லாருக்கும் பிரத்யட்சமா தெரிஞ்ச விஷயம். எவ்வளவு வைத்தியம் இருந்தா எவ்வளவு பணம் இருந்தாலும் ஒண்ணும் இல்லை, ஒன்னும் ஆகாது, அதது காலத்து பிரகாரம் தான் நடக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இவர் பீஷ்மர், இவர் ஒரு பெரிய பிராஜ்ஞரா இருக்கிறதுனால போற, அண்ணா போனா தம்பிகள்லாம் கிளம்பி போறாளாம், அவர் தேர்ல போற, இவாளும் தேர்ல ஏறிண்டு போறாளாம். அன்னகச்சந்து ரதையர் விப்ராஹாம் வியாசதௌம்யாதயஸ்ததாம். இப்ப தர்மபுத்திரர் எதுக்காக போறேன்றது வெட்ட வெளிச்சமா சொல்லிட்டு போற. என் மனசுக்கு சாந்தி இல்லை, பீஷ்மரை பார்த்து நான் ஏதானா எனக்கு ஏதானா சிக்ஷை உண்டுனாக்கா, நான் ஏதானா அபச்சார ஸ்தாபனம் பண்ணிக்கணும்னா என்ன பண்ணா என் மனசுக்கு சாந்தி ஏற்படுமோ அதை அவர் வாக்கால சொல்லணும், அவரிடத்துல போய் நான் சொல்லணும், நான் இப்படி இப்படிலாம் நான் மனசுல கட்டப்படுறேன்றத சொல்லணும் என்பது சொல்லிட்டு போறதுனால எல்லாரும் பாக்குறார். இது தர்மபுத்திரருடைய எண்ணமும் ஓரளவு சரியா தோன்றது. இதுக்கு என்ன தர்மமா என்ன பதில் பீஷ்மர் சொல்ல போறே அதை நாமளும் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை எண்ணம். அதுக்காக எல்லா மகர்ஷிகளும் பின்னாடியே போறானா, மகர்ஷிகள் எல்லாம் போறானா, வியாசர் போறேறான்,
வியாசப்பிரசாதா ஸ்ருதவான்னு சொல்ற சஞ்சயர் சொல்லச்சே நான் வியாசனுடைய அனுகிரகத்தினாலதான் எங்கேயோ நடக்கிற குருட்சேத்திரத்துல நடக்கிற யுத்தத்தை அப்படியே நான் கண்ணாலேயே பாக்குறேன் நானுன்ற அங்க நடக்கிற கீதோபதேசத்தை நான் காதால கேட்கிறேன்னு சொல்ற அந்த சஞ்சயர்லாம் அந்த சஞ்சயருக்கும் ஆச்சாரியனாக இருந்திருக்கிற வியாசரும் பொன்னாடி போறேறோம் தௌமியர் போறே இப்படி எல்லாரும் மகர்ஷிகள்லாம் பார்த்தோம்னாக்க யார் யார் உண்டோ அத்தனை மகர்ஷிகளும் பிரம்மர்ஷியா சர்வே தேவர்ஷியான்னு பிரம்மர்ஷிகள் தேவர்ஷிகள் எப்படி எல்லாருமா அவரை பின்னாடி போனாலாம் இப்படி தத்ர பிரம்மர்ஷயா சர்வே தேவர்ஷயஸ்ச சத்தமா ராஜர்ஷயஸ்ச தத்ராசம்னு திரட்டும் பரத புங்கவம் யார் யாரெல்லாம் போனா பாருங்கோ பரதா அங்க போனவர் பர்வதோ நாரதோ தௌம்யா பகவான் பாதராயண பிருஹதஸ்வோ பரத்வாஜ சசிஷ்யோ ரேணுகாசுத வசிஷ்ட இந்திர பிரமதஸ்ரித கிருத்ஸமதோசித கட்சீவான் கௌதம அத்ரிஷ்ச கௌஷிகோத சுதர்சன அன்யே ச முனய பிரம்மன் பிரம்மராதா தயோமலா வருஷ வரிசையா சொல்லிட்டு இத்தனை மகர்ஷிகள் எல்லாம் போனா அப்படின்னு வசிஷ்டர் போனேரா கட்சிவான் போனே கௌதமன் போனே கௌசிகர் போனே சுதர்சனர் போனே அநேக முனையா தேவர்ஷிகள் பிரம்ம ரிஷிகள் இப்படி எல்லாம் இருக்கிறவா அத்தனை பேரும் இப்ப ஒரு பெரிய ஒரு ரகசியம் நமக்கு வெளிப்பட போறது பெரிய தர்மத்தை நாம தெரிஞ்சுக்க போறோம் தர்மபுத்திரர் போய் பீஷ்மரிடத்துல கேட்க போறு பீஷ்மர் அதுக்கு சமாதானம் சொல்ல போறு அந்த சமாதானம் தான் இவருக்கு நம்ம எல்லாரும் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்ன்றத தெரிஞ்சுண்டு அங்க எல்லாரும் போராளாம் இப்படி போன வச்சே அநேக முனையோ பிரம்மன் இத்தனை பேரும் போயிட்டு அங்க போய் பாக்குற பீஷ்மரை போய் விழுந்து சேவிக்கிறாளாம் மொத்த பெருமா சேர்ந்து இதுல என்ன வேடிக்கைன்னாக்க எல்லாருக்கும் தர்மத்தை உபதேசம் பண்ற கிருஷ்ணனும் இவாளோட போறேறான் கிருஷ்ணஞ்ச தத் பிரபாவஜ்ஞ ஆசீனம் ஜெகதீஸ்வரம் ஹிருதிஸ்தம் பூஜயாமாச மாயையோ பாத்த விக்கிரகம் பீஷ்மர் என்ன பண்றாரு இத்தனை மகர்ஷிகள் வந்திருக்கா குழந்தைகள் தர்மபுத்திர அவரோட கூட நாலு தம்பிகளோட வந்திருக்கு அதை பாக்குற கண்ணை திறக்க முடியும் சரதல்பத்துல விழுந்து கிடக்குறேன் இப்படி தான் சமயத்தான் மகாபாகான் உபலப்ய வசூத்தமாக பூஜையா மாச தர்மஜா தேசகால விபாகவித்து அவ மாத்திரம் வந்திருந்தா பரவாயில்ல அங்க மகர்ஷிகள்லாம் வந்திருக்கா ஒரு பாதி கண்ணு தான் அவருக்கு தெரியுது மீதி கண்ணெல்லாம் தெரியல அத்தனை அடி வாங்கியிருக்கேன் ஒண்ணு மட்டாவா அடிச்சிருக்கான் அர்ஜுனன் அத்தனையும் வாங்கியிருக்கு ஆகையால கண்ணு தெரியல இருந்தாலும் நான் தர்மபுத்திரர் வந்திருக்கேன் நானுன்னு சொல்றேன் அங்க அர்ஜுனன் வந்திருக்கேன் பீமன் வந்திருக்கேன்னு ஒவ்வொருத்தரும் சொல்றா சேவிக்கிறார் மகர்ஷிகள்லாம் சேவிக்கிறார் பீஷ்மருடைய திருவடி வாரத்துல நின்றுட்டு சேவிக்கிறார் நான் வந்திருக்கேன்னு வசிஷ்டர் சொல்றேன் இப்படி இவ குரலை கேட்டே இவெல்லாம் வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிறேன் கட்சிவான் வந்திருக்கேன் கௌதமர் வந்திருக்கேன் எப்படி தாமாத்திரம் வரல பரத்வாஜர் தாமாத்திரம் போல பரத்வாஜர் தன்னுடைய சிஷ்யனையும் கூட ஆயிடுச்சுன்னு வந்திருக்கு எல்லாரும் கேட்டுக்கோங்க தர்மத்தை சொல்ல போறாரு எல்லாரும் கேளுங்கன்னு வந்திருக்கேன் எல்லாத்தோட கண்ணன் சொல்றாரு முள்ள போய் சொல்றேன் நானும் வந்திருக்கேன்ற கண்ணனும் போய் அங்க சொல்றான் பேர் நடுல அப்ப வந்த உடனே பீஷ்மர் தர்மம் தெரிஞ்சவரும் இல்லையோ அவர் வந்து இப்படிப்பட்ட மகா பிராஜ்ஞெல்லாம் வந்திருக்கா கண்ணாலேயே உபச்சாரம் பண்ணிடறான் இப்ப நம்மத்துக்கு ஒரு பெரிய அதிசி பிரம்மவித்து வந்தாள்னாக்க என்ன பண்ணுவோம் அவருக்கு பரட்சேத்தனுடைய தீர்த்தம் கொடுத்து தீர்த்தம் சேர்த்து எல்லா காரியமும் நாம பண்றோம் இல்லையோ அந்த மாதிரி இவருக்கு வந்திருக்க இப்படிப்பட்ட மகா பிரம்மவித்துக்கள்லாம் வந்திருக்கா அவளுக்கெல்லாம் உபச்சாரம் பண்ணணுமே எப்படி பண்றதுன்னு தெரியும் பூஜையாமாச தர்மஜா தேசகால விபாகவித்து அவருக்கு எந்த சமயத்துல எப்படி பூஜை பண்ணணும்னு சொல்றது அந்த அரகுர கண்ணை கொண்டு கூப்பிடுறது வாக்குனால சொல்றது அவசியம் நீங்க எல்லாம் வரணும்னு சொல்லி சொல்றது இப்படி சொல்ற உபச்சாரம் சுவாகத்தம் சொல்றது இப்படி உபச்சாரம் பண்றான்
कृष्णं च तत्र भावज्ञ आसीनं जगदीश्वरं हृदिस्थं पूजयामास महययोपात्त विग्रहं अंग कन्न वंदिरुके कन्नन पार्त्तु सोन्नच्चे एन्न पण्रारुन्ना भीष्मरुडैय अंतरात्मावाह कन्नन एप्पवुम इरुन्निरुके ஹிருதிஸ்தம்னு சொல்ற ஹிருதிஸ்தம் பூஜையா மாச என்னுடைய ஹிருதயத்துல இருக்கிற கண்ணன் தான் எம்பெருமான் தான் இப்ப கண்ணனா எதிர வந்து உட்கார்ந்துருக்கு அந்த எந்த ஒரு சமயத்திலையும் அதையே மறக்கிறதே இல்லை சக்கராயுதத்தை எடுத்துட்டு போறேர் பீஷ்மரை கொல்லத்துக்காக எடுத்துட்டு போறேர் ஏகேகி புல்லாம்புஜ பத்ரநேத்திரன்னு கண்ணா கண்ணா வாவான்னு சொல்ற தாமரை கண்ணா நீ வான்னு சொல்ற என்னத்துக்காகன்னா இப்ப உன் கையால எனக்கு ஒரு மிருதி ஏற்படுறதுன்னா அதை காட்டிலும் பாக்கியம் எனக்கு வேற ஒண்ணுமே கிடையாது நீ வாவான்னு கூப்பிடுற அப்ப ஹிருதிஸ்தம் தன்னுடைய ஹிருதயத்துக்குள்ளேயே என்னுடைய ஹிருதயத்துல மாத்திரமில்ல இங்க இருக்கிற அத்தனை பேருடைய ஹிருதயத்திலையும் லோகத்துல இருக்கிற சேத்தனா சேத்தனங்கள் எல்லா அவற்றினுடைய ஹிருதயத்திலையும் இருக்கிறவர் கண்ணன் அந்த கண்ணனை அவரை எதிர கண்ணனா எழுந்துள்ள இருக்கிறதுனால இது வெறும் கண்ணனை தேவகி புத்திரனா பூஜிக்கல ஹிருதிஸ்தம் பூஜையா மாச பரமாத்மாவாக நினைச்சுண்டு சொல்ற அர்ஜுனனுக்கும் கண்ணனுக்கும் அத்தான் அம்மாஞ்சி உறவு இப்ப அர்ஜுனனுடைய அம்மாஞ்சின்னு சொல்லிட்டோம் அந்த மாதிரி எந்த உறவை கொண்டு எதிர வந்து இருக்கிற கண்ணனை பூஜிக்கலையா ஹிருதிஸ்தம் பூஜையா மாச இதெல்லாம் தான் மகர்ஷியினுடைய வார்த்தைகளுடைய பிரயோகம் அதை அனுபவிக்கணும் நாம் மாயையோபாத்த விக்கிரகம் டிராமால வேஷம் போட்டுக்கிற மாதிரி இவர் ஒரு வேஷம் போட்டுன்னு இருக்கார் கண்ணனா அவ்வளவுதான் ஒரு மனுஷனா வேஷம் போட்டுன்னு இருக்கே உண்மையா இருக்கிறது அவருடைய இயல்பான சுபாவம் அவர் தான் பரமாத்மாவா பாண்டு புத்திரானுபாசீனான் பிரசிரையே பிரேம சங்கதானு அபியாச்சானுரோகாஸ்திரை அந்தி பூதேன சக்ஷுஷா என்ன வார்த்தை சொல்றாங்க பாரு அந்தி பூதேன சக்ஷுஷா கண்ணு போயிட்டான் கண்ணு பாதி கண்ணு தான் இருந்துருக்கு பாதி கண்ணோ துளி கண்ணோ இருக்கோ கண்ணு அப்படியே போயிடுச்சு எதனால அபியாச்சானுராகாஸ்திரை அஸ்திரைஹி அந்தி பூதேன சக்ஷுஷா எதிர உட்கார்ந்து வந்திருக்கான அர்ஜுனன் வந்திருக்கான இந்த அர்ஜுனன் பண்ண பிரயோகிச்ச பாணம் தான் பீஷ்மர் உடம்புல இருக்கிற முகால்வாசி பங்கு 99 பங்கு இவன் தான் அங்க கூட சொல்லுவார் பீஷ்மர் சொல்லுவார் சிகண்டிய நிக்க வச்சுட்டு அதுல வச்சுட்டு அர்ஜுனன் சண்டை போடுற கீழே விழுந்த உடனே சொல்ற இதெல்லாம் சிகண்டியனுடைய ஒவ்வொரு பாணமா எடுத்து தொட்டு தொட்டு சொல்ற பீஷ்மர் சொல்ற மகாபாரதத்துல வரச்சே இந்த பாணம்லாம் சிகண்டியினுடைய பாணம் இல்லப்பா சிகண்டியினுடைய பாணம்லாம் என்ன தொடறதுக்கே அதுக்கு கிட்ட வர்றதுக்கு அதுக்கு சக்தி கிடையாது தோபார் இது அர்ஜுனுடைய பாணம் இது அர்ஜுனுடைய பாணம் இது அர்ஜுனுடைய பாணம்னு காண்பிக்கிறேன் இதே அர்ஜுனனுடைய பாணம் தான் இவர் கண்ணையும் பாதி கண்ணா ஆக்கிட்டு பாதி கண்ணோ கால் கண்ணோ குருடா ஆக்கிட்டு பாதி குருட்டு பிராயமா இருந்துருக்க அப்படி இருந்தாலும் கூட அர்ஜுன் இடத்துலயும் தர்மபுத்திர இடத்துலயும் பாண்டவாள் மீதி பேர் இடத்துலயும் இருக்கிற பிரேம உடலையும் அந்தீபூதேன சக்ஷுஷா பாண்டுபுத்திரானு உபாசீனானு பிரஸ்ரய பிரேம சங்கதானு பிரஸ்ரய பிரேம சங்கதானுன்னு அவ மொத்த பேரும் இவ கிட்ட இருந்துட்டு இருக்கா பீஷ்மரிடத்துல ஒரு கௌரவம் பீஷ்மரிடத்துல ஒரு சிநேகம் இப்படி இருக்கிற பாண்டு புத்திரர்களுடைய அவளை பார்த்து அறக்குறையா கண்ணில் பார்த்து அப்படியே கண்ண ஜலம் வருதான் அந்த கண்ணில் இருக்கிற கண்ணிலையும் ஜலம் வந்துடுறது மறைச்சுடுறதும் பார்த்தா எதிர கொஞ்சம் தான் தெரியுது அந்த தெரியறதுலையும் அந்த ஜலத்தினால கண்ணில் பாஷ்பம் பிரேம பிரீத்தி அதனால ஒரு சந்தோஷத்தினால அது மறைச்சுடுறதா பார்க்கவே தெரியாது அந்தீபூதே நட்சத்திரம் ிாஷ்பிந்தூன்னு வரதபவத்தம் பூஷயந்த சுவாமி தேசிகர் அவருடைய சாதிகர்லாம் ரொம்ப ஆச்சரியம் இதெல்லாம் அங்கங்க மகர்ஷிகளுடைய இது அதை இன்னும் கொஞ்சம்
இன்னும் விசாரமா ஆக்குவே சில இடங்கள்ல அது அப்படியே சில இடங்கள்ல சொல்லுவே தன்யாக்கே கிதே வரத பவதா சம்சதம் பூஷயந்தா தேவப்பெருமானுடைய கைங்கரிய பெருமானுடைய கோஷ்டியில இருக்கிறவ யாருக்காளோ அவெல்லாம் தன்யாகா உண்மையில பெரிய பாக்கியம் பண்ணவர்களாம் எந்த கைங்கரியம் பண்ணாலும் சரி தேவப்பெருமானுக்கு அவெல்லாம் நிஜமாவே பாக்கியம் பண்ணவர்கள் நம்ம ஸ்தூல ஸ்தூலாம் தயனம் குணங்கி விப்ரதோ பாஷ்ப பிந்துன்னு தேவப்பெருமான சேவிக்கிறானோ சேவிச்சாக்க எல்லாம் அப்படியே ஜலம் கொட்டுறது ஒவ்வொரு தாரிலையும் அப்படியே அசுருபிந்தம் அந்த கண்ணீர் இருக்க ஸ்தூல ஸ்தூலமா பெருசு பெருசா பெருசு பெருசா இருந்துட்டு இருக்காது வரதான் அது அப்படி பெருமாளை சேவிக்கிறாராம் அப்படி சேவிச்சுட்டே வரைச்சு இந்த ஜலம் வந்துடுத்துனாக்க பேப்பர் மாட் தெரியாது போடுங்க கண்ணு மறைக்கிறதுரா அப்படின்னா அங்கதான் வியாக்கியாதாக்கள்லாம் சொல்றா பிரிசம் மாதிரி இந்த ஜலத்தை நடுவால உள்ள இருந்து பார்த்தோம்னா ஜலத்தால பார்த்தோம்னா ஒரு தேவ பெருமாள் பத்து பெருமாளா சேவை சாய்க்கிறது அந்த மாதிரி இவரிடத்துலயும் ஒரு பிரீத்தி இவருக்கு கண்ணில் ஜலம் வந்துடுது ஜலம் வந்த பிற்பாடு இவெல்லாம் குழந்தைகள்லாம் வந்திருக்காளேன்னு ஒரு பிரீத்தி அந்திபூத்தேனன்னு வெளியில இருக்கிற வாளுக்கு அந்திபூதம் கண்ணே தெரியாத மாதிரி இருக்கிறவா ஆயிடுறேன் ஆனா இவர் பார்க்கச்சே அந்த பிரேம மொத்தம் அவ மேல புழியறான் இப்படி பார்த்துட்டு அவர் சொல்றான் பீஷ்மர் சொல்ற அஹோ கஷ்டமஹோ நியாயம் யத்யோயம் தர்மநந்தனாக ஜீவித்தும் நார்ஹத கிளிஷ்டம் விப்ரதர்மாச்சுதஸ்ரயாஹ சம்ஸ்திதே திரதே பாண்டௌ வ்ருதா பஹல பிரஜாவதூஹ யுஷ்மத்க்ருதே பஹூன் க்லேஷான் ப்ராப்தா சோகவதீ முஹுஹ எல்லாத்திலையும் கூடயே குந்தியும் வர அவர் நினைச்சு பார்த்துக்கிறேன் பீஷ்மருக்கு எல்லாம் மூணு தலைமுறை விஷயம் தெரியும் இல்லையோ மொத்தம் தெரியும் இல்லையோ அவருக்கு அவர் சொல்ற அஹோன்னு சொல்லு இது என்ன ஜீவனம் இது கஷ்டமானதுன்னு அவருக்கே ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துட்டு இருக்கு அதை சொல்றேன் எவ்வளவு கஷ்டத்தெல்லாம் நீங்கெல்லாம் அவசப்பட்டிருக்கோங்க தெரியுமா யூஜம் கிளிஷ்டம் கிருஷ்ணம் யதார்த்தா ஜீவித்தும் அர்ஹத்த இன்னொருத்தனா இருந்தா இத்தனை நாள் போயிச்சே இருந்திருக்க மாட்டான் அவ்வளவு கஷ்டத்துலயும் நீங்க போயிச்சு இருக்குங்கன்னாக்க உங்களை என்னன்னு சொல்றதுன்னு இவ்வளவு கட்டத்திலையும் அபல பாவம் குந்தி சின்ன பொண்ணு பாண்டு போயாச்சு சக்கரவர்த்தி தான் இருந்தாலும் கூட பாண்டு போயாச்சு உங்க அஞ்சு பேரையும் வச்சிருந்து குந்திப்பட்ட கஷ்டம் இருந்துட்டு இருக்க அதை என்னன்னு நான் சொல்ல யுஷ்மத்ருடே பகுக்லேசம் பிராப்தா தோகவதி உங்களுக்காக வந்து சொல்ற என்னென்ன சங்கடெல்லாம் வந்தது ஐயோ இந்த அந்நியாயம் உங்களுக்கு வரலாமா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கெல்லாம் எப்பேற்பட்டவா தர்மத்தையே சொல்லிட்டு இருக்கவா தர்ம சம்சயம் வந்ததுன்னாக்க அங்க இருக்கிற பிராமணாலாம் கூட்டு எது தர்மம் எது அதர்மம்னு நீங்களே சொல்லுங்க நான் என்ன காரியம் பண்ணலாம் என்ன காரியம் பண்ணக்கூடாதுன்றத நீங்க சொல்லுங்கன்னு திரௌபதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது ஒரு விஷயம் வருது அந்த திரௌபதியை கல்யாணம் பண்ணிக்கச்சு அஞ்சு பேருக்கும் சேர்ந்து திரௌபதியை கல்யாணம் பண்ணிருந்தா எது தர்மம் மொத்தம் அர்ஜுனன் மாத்திரம் திரௌபதியை கல்யாணம் பண்ணிக்கிறதா அஞ்சு பேரா திரௌபதியை கல்யாணம் பண்ணிக்கிறதா யாரு திரௌபதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னா அப்ப எல்லாரையும் கேட்டுட்டு தான் தர்ம சந்தேகம் வரைச்சே பெரியவாள்லாம் என்ன சொல்றாளோ அதை கேட்டுட்டு தான் இவா நடந்துட்டா இப்படி எல்லாம் பண்ணி நடந்துட்டு நீங்க உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்குன்றது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம் அது ஆனா அவ்வளவு கட்டத்திலையும் மீண்டும் நீங்க பழிச்சு இருந்துருக்கோங்கோ அதோட மாத்திரம் இல்ல உங்களுக்காக உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டா தருமா சரி இதெல்லாம் வாஸ்தவம் தான் இப்ப வந்திருக்கவே கூடாது என்ன பண்றதுன்னு நினைச்சிருந்தாருன்னா சர்வம் காலகிருதம் மன்னே பவதாஞ்ச எத பிரியம் சபாலோ யத்வசே லோகோ வாயோரிவ தனாவளி எல்லாம் நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கலாம் சாதாரணமா சொல்றான் எத்திர தர்மசதோ ராஜா கதாபாணிர் மிருகோதரஹா கிருஷ்ணஹா அஸ்திரி காண்டிவம் சாபம் சுஹத் கிருஷ்ண ததோ விபத் நஹ்யஸ்ய கரிஹிச்சித்
ராஜன் பூமான் வேத விதித்திதம். தர்மபுத்திரர் இந்த பிரசத்துல ராஜ்ய பரிபாலனம் பண்ணிந்தா இருந்தே, தர்மமான மார்க்கத்தில் தான் ராஜ்யம் பரிபாலனம் பண்ணிந்தேர், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆகையில எல்லாரும் நினைச்சிருக்கலா, ராவ தர்மபுத்திரர் தர்மமான மார்க்கத்துல ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கச்சே அவளுக்கு எந்த கஷ்டமும் வராதுன்னு சொல்லிட்டார். ராமர் கூட தான் சொல்றாரு, தான் தர்ம மார்க்கத்துல ராஜ்ய பரிபாலனம் பண்றேன்னு நினைச்சிட்டுதான் ராஜ்ய பரிபாலனத்தை பண்ணிருந்தேன். அங்கேருந்து கொண்டு வந்த ஒரு பிராமணன் தன்னுடைய சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை, அகாலத்துல மரணம் அடைஞ்சிட்டு அந்த குழந்தை அரண்மனை வாசல்ல அந்த குழந்தைய கிடத்திட்டு கதறான். அந்த பிராமணன் தானும் தவ பத்னியுமா சேர்ந்து கதறான், நான் இந்த ஜென்மத்துல எதுவும் தப்பு பண்ணதா தெரியல, ஜென்மாந்தரத்துல அது கிருத்தயுகத்துல இருந்தவளா இருக்கிறதுனால அவளுக்கு எல்லாமே தெரியும், ஜென்மாந்தரத்துலயும் நான் இப்படிப்பட்ட தப்பு பண்ணதா தெரியல, இவ்வளவு சிக்ஷைக்கு உண்டான தப்பு பண்ணதா தெரியல, எனக்கு இப்படி ஒரு சோகம் ஏற்பட்டிருக்குதான், இந்த சோகம் மொத்தத்துக்கும் காரணம் ராஜா ராஜ்ய பரிபாலனம் சரியா பண்ணாததுனாலதான், தர்ம மார்க்கத்துல பண்ணாததுனாலதான் இது ஏற்பட்டிருக்கு, இதுக்கு நீதான் பதில் சொல்லணும்னு சொல்லி அங்க ராமனுடைய அரண்மனை வாசல்ல வந்து கதர்ற, அவ ரெண்டு பேரும் தம்பதிகள் கதர்ற. அப்ப ராமராஜ்யத்திலேயே அப்படி சொல்லச்சே, தர்மபுத்திர ராஜ்யம் எங்க இருந்து, தர்மபுத்திரன்னு இவர் பேர் எடுத்திருந்தவரா இருந்தா கூட நாம நினைச்சிடலாம், நாம தர்மத்தோட தான் சாசனம் பண்றேன்னு நினைச்சிருந்தாலும் சரி, எத்திர தர்மசுதோ ராஜ கதா பாணிர் மிருகோதரஹா பீம கதா பாணி, பெரிய பராக்கிரமசாலி பீமன் மாதிரி பராக்கிரமசாலி இல்லை, யாராலையும் ஜெயிக்க முடியாது பீமன். ஆகையால பீமன் இருக்கா நமக்கு எந்த ஆபத்தும் வராது, எதுவும் வராது, நமக்கு என்ன வந்துட போறதுன்னு சில பேர் நாம நினைக்கிறது என்ன ஒரு ஆபத்து தானே நினைக்கும், எந்த ஆபத்தும் நம்மளுடைய அண்டாதுன்னு நினைச்சிருக்கலாம். ஒண்ணு கிருஷ்ண அஸ்திரி காண்டீவன் சாபம், அஸ்திரி கிருஷ்ண அர்ஜுனன் இருந்தா அர்ஜுனனுக்கு வரச்சே என்ன ஆயிப்போச்சு, தன்னை காட்டிலும் பராக்கிரமசாலி யாரும் இல்லைன்னெல்லாம் நினைச்சிருந்தவனுக்கும் 1 வருஷ காலம் அலியா இருக்க வேண்டிய ஒரு ஸ்திதி வந்துருச்சு. அப்படிலாம் இல்லாத நன்ன காண்டீவத்தோட கையில இருந்துட்டு அர்ஜுனனும் இருந்துட்டு அந்த இடத்துல கிருஷ்ணனும் இருந்துட்டு இருக்க, இவாளுக்கு சகாகாரம் பண்றதுக்காக இருந்துட்டு இருக்க, அப்படி இருக்கச்சே அவளுக்கு போய் ஒரு சோகம் வருமா, அவளுக்கு போய் ஒரு கட்டம் வருமானு கேட்டமானாக்க இதை யாராலையும் ஒண்ணும் சொல்ல முடியாதுப்பா. என்ன நஹ்யஸ்ய கருஹி சித்ராஜன் புமான் வேத விதித்தம் யத் விஜிஜ்ஞாசையா யுக்தா முஹ்யந்தி கவயோபி, யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது, விதி என்னவோ அதுதான் நடக்குமே தவிர வேற எதுவும் நடையாது. எல்லாரும் ஒரு ஈக்குவேட் பண்ணி பாக்குறதுக்கு நினைப்பா, அவா காரியங்கள்ல வரைச்சே நாம இந்த தப்பு பண்ணதுனால நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சிக்ஷை வந்ததோ என்னமோ, இல்ல இந்த நல்ல காரியம் பண்ணதுனால நாம க்ஷேமமா இருக்குமோ என்னமோ என்றெல்லாம் நினைச்சுப்பா, அந்த ஈக்குவேஷனை யாராலையுமே போட முடியாதுப்பா, அது விதி. சத்யான் விஹிதோ நாத நாத பாஹி பிரஜா பிரபோ, அதையெல்லாம் நான் சொல்றேன் கேளு, இவ ஒன்னும் சொல்லவே இல்லை, தர்மபுத்திரர் நான் எதுக்கு வந்திருக்கேன்றதையே சொல்லவே இல்லை, அவர் நேரம் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சுட்டேர் பீஷ்ம, இது காலம்ப்பா உனக்கு இருக்கிறத பிரஜாபாலனம் பண்றத நீ பண்ணு, அந்த ஈஸ்வரனை ஆசிரிச்சுண்டு அநாதர்களாக இருந்துருக்கிற பிரஜைகளுக்கெல்லாம் நீ நாதனாக இருந்துண்டு சொல்லு என்ற. ஏஷவை பகவான் சாட்சாத் ஆத்யோ நாராயண புமானே மோகயன் மாயையா லோகம் கூடச்சரதி விருஷ்ணிஷும் அத்யா அனுபாவம் பகவான் வேத குஹ்யாதமம் சிவா தேவர்ஷி நாரதா சாட்சாத் பகவான் கபிலா நிருபா. இங்க வந்திருக்கிறே சாட்சாத் நாராயணன், அவரை பத்தி அவதான் சர்வேஸ்வரனாக இருந்துருக்கு, அவர் மாயினால எல்லாத்தையும் பண்றேன். நம்மளோட மாயா சப்தம்ன்றது மாயாந்தும் பிரகிருதி வித்தி மாயினம் தும் மகேஸ்வரன், மாயன்னாக்க இது ஐந்தர்ஜாலம் மாதிரிலாம் இல்லை, அவருடைய மாயினால என்னாக்க அவித்யன்றதுல மாயைக்கு பல அர்த்தம் இருக்கு, இந்த பிரகிருதியில இருக்கிறவாளுக்கு அவளுடைய கர்மா அந்த கர்மாவுக்கு குணமான பலத்தை கொடுக்கிறவராக இருந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு இப்படிப்பட்ட இதெல்லாம் கொடுக்கிற சிக்ஷைய கொடுத்துருக்கேர். அவ
ஆகையால ஆனா ஒரே ஒரு விஷயம் எம் மன்யசே மாதுலேயம் பிரியம் மித்ரம் சுகிருத்தம் அகரோ சச்சிவம் தூதம் சௌஹ்ருதான் தச்ச சாரதின் சர்வாத்மனா சமதா ஹதயத்யானதே தற்கிருத்தே மதிவைஷம்யம் நிரவத்திருத்த நக்வசிதி. அந்த பெருமாள் நீ கண்ணனை நீங்க எல்லாரும் ஆசிரியிருக்கீங்களோ அவர் தான் உனக்கு மாதுலேயன் அம்மான் குழந்தையாக இருந்துருக்க அம்மாஞ்சியா ஆயிட்டு பிரியம் மித்ரம் சுகிருத்தமம் அவர் தான் ரொம்ப பிரியமானவர் நண்பனாக இருப்பவர் சுகிருத்தாக இருந்துருக்கவர் அவர் தான் உனக்கு மந்திரியா இருந்துருக்கார் தூதனாக இருந்துருக்கார் சாரதியாக இருந்துருக்கு எல்லாமாகவும் அவர் தான் இருந்துருக்கார். தற்கிருதம் மதிவைஷம்யம் நிரவத்தியம் அவருக்குன்னு வருக்கு தனிப்பட்ட முறையில எந்த ஒரு தோஷமும் இல்லாதவராக இருந்திருக்கிறவர் அவர். அப்படி இருந்த போதிலும் கூட அவர் வந்து ஏகாந்த பக்தாள் விஷயத்துல அவர் எப்படி இருக்கேன்றத நீ யோசனை பண்ணி பாருன்னு சொல்ற. ததா ஏகாந்த பக்தேஷு பஷ்ய பூபானு கம்பிதம் என்மே அசும் ஜதா சாட்சா கிருஷ்ணோ தர்சனமாகதா. யாரிடத்துல யாருக்கெல்லாம் பெருமாளிடத்துல உண்மையான பக்தி இருந்திருக்கோ அவ எல்லாருக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்றேன். அசூஸ்தா நான் பிராணனை விடுற சமயமா இருந்துருக்கு. உனக்கெல்லாம் தெரியாது நான் இப்ப பிராணனை விட போறேன்ன்றது தெரியாது. நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்க என்னிடத்துல வந்திருக்க. ஆனா உங்களோட கண்ணம் வந்தது என்ன தெரியுமா? நான் இப்ப பிராணனை விட போறேன், பிராணனை விடச்சே என்னை பார்த்துட்டே போகணும், அதாவது எனக்கு தரிசனம் கொடுக்கணும்ன்றதுக்காகவே அவர் வந்திருக்கு. அதுதான் இந்த இடத்துல விசேஷமான ஒரு விஷயம். பகவான் பிரதிஷ்டதம் கலைவரம் யாவதிதம் கிலோமியகம் பிரசன்னா ஆதாரண லோச்சனோல்லசன் முகாம்புஜா தியானபதா சதுர்புஜா. இப்படி நான்கு திருக்கைகளோடையும் தாமரைப்பூ போன்ற திருக்கண்களோடையும் பிரசன்னமான முகத்தோடையும் கூட என் எதிர கண்ணன் வந்திருக்கேருனாக்க இதை காட்டிலும் வேற என்ன விசேஷம் இருக்கு? பக்தர்களிடத்துல எப்படி ஒரு வாத்சல்யம் வச்சிருக்கேன்றத நீ தெரிஞ்சுக்கோ. அப்ப நீங்கள்லாம் அவர் ஆசிரியச்சவனா இருக்கிறதுனால உங்களை ஒரு பொழுதும் அவர் கைவிட மாட்டேன்றது தெரிஞ்சுக்கோ. இவர் ஒண்ணுமே கேட்கல, இதுட்டு கேட்கவே இல்லை, அவர் சொல்ல வேண்டிய உபதேசம் முடிஞ்சு போச்சு. அப்படியே கண்ணனை பார்க்க போறேன், தான் பிராணனை விடத்துக்கு தீர்மானம் பண்ற. அப்ப பார்க்கச்சு எதிர கண்ணன் நிக்கிறேன், கண்ணனை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்க போறேன். அதுதான் பீஷ்மஸ்துதி என்பதாக. இது குந்தி ஸ்துதி பீஷ்மஸ்துதி இதுக்கெல்லாம் தனித்தனியாக அர்த்தம் சொல்லணும். இருந்தாலும் நாம பாகவதம்னு சொல்லிட்டு அப்படின்னால அங்கங்க ஏதோ ஒரு சில ஸ்லோகங்களுக்கு மாத்திரம் அர்த்தத்தை பார்க்கலாம். அடுத்த உபன்யாசத்துல பீஷ்மர் பண்ணுகிற ஸ்துதிய கண்ணன் விஷயமான ஸ்துதி அதனுடைய அர்த்தங்களையும் யதாமதி உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை அந்த கண்ணன் தான் கொடுக்கணும். ஆபத் பாந்தவனாக இருக்கிற கண்ணனுடைய ஒரு அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எல்லா சமயத்திலையும் இருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதாத்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.